செந்தில் பாலாஜி இன்றைக்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம். என்ன கேட்டால் மறைமுகமாக வந்து பார்த்தா மத்திய அரசு அழுத்தம் இருக்குங்க, அதனால தான் வரல. ஆனால் அண்ணாமலை வந்து யாரை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளுமைகளை இவங்க அடிக்கிறாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். பெரிய ஆளுமைகள்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ பக்கம் நாம் தமிழர் சீமான் சொல்கிறாரு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொல்கிறார். அண்ணாமலை சொல்கிறது வந்து கேட்டிங்கன்னா வந்து ரெக்கார்டுகளாக போடுறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆடியோ வீடியோக்கள் போகும் சில சில ஆதாரங்களை அவர் வெளியில் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் பார்வை பேசப்படுது. இப்போ ஒட்டுமொத்த மக்களுடைய கவனம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபைல் 3 மேலே இருக்குது, அண்ணாமலை மேலே, பிஜேபி மேலே இருக்குது. இப்போ கவர்னர் வந்து என்ன செய்ய கேட்டால் திடீர்னு இந்த ஒரு பொண்ணு வந்து திருவள்ளூருக்கு வந்து ஒரு காவியிட உடை போடுறா சார். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய சேகு ராஜேசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் திமுக எதிராக வந்து டிஎம்கே ஃபைல் 1-2 என்று சொல்லி இப்போ 3 வரைக்கும் வெளியிட்டு இருக்காரு. பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் களத்திலையும் சரி தேர்தல் அரசியலும் சரி பிரதிபலிக்காத போது தொடர்ந்து இந்த ஊழல் விவகாரத்தை வந்து அண்ணாமலை வெளியிடுவதன் மூலமாக என்ன அரசியல் ஆதாயம் வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு? இல்லை, நீங்கள் கடந்த காலத்தில் வந்து இது மாதிரி வந்து ஊழல் செய்திகள் வெளியே வந்தால் அது பிரதிபலிக்காதுன்னு கடந்த காலத்தில் இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை காலத்துக்கு பிறகு, நான் சொல்கிறேன், அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக வந்த பிறகு அவர் வெளியிடக்கூடிய அந்த ஃபைல் 1-2-3 இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சலசல ஒரு ரியாக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக மக்களிடையே. நிச்சயமாக நிச்சயமாக இருக்குது, அது வந்து பேசப்படுது மக்கள்கிட்ட. எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக எதிராக இருக்குதோன்றது ஒரு பக்கம் வந்து இருக்குமானதை விட பாஜக வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ச்சி அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதான் நான் நினைக்கிறேன். பரவலாக பேசப்படுது இல்லை மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட, ஏழை எளிய மக்கள்கிட்ட வந்து பேசப்படுது. அது வந்து ஒரு அதிர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த பக்கம் பேசப்படுது மக்கள் மத்தியில், இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக திமுக பக்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு உதறல் இருக்குதுன்றது தெரிய வருது. நம்ம ஒரு கடந்த ஒரு 30 ஆண்டுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல முதலமைச்சர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து ஊழல் மட்டுமே ஒரு காரணம் சொல்ல முடியாது, ஆட்சியோடைய அதிருப்தின்னு சொல்லலாம். ஊழல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் தான் வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க, இதை அவர் கையில் எடுக்கிறது கரெக்ட் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். கடந்த காலத்தில் வேறு, இப்போது இவங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்க சர்க்காரிய கமிஷனை பார்த்தவங்க சரிங்களா, வீரநம்பல் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணக்கூடியவங்கன்ற பேரை வந்து பார்த்திங்கன்னா திமுக தரப்பில் வந்து இன்றைக்கில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்த பேர் தான். ஆனால் அந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி வந்து சமூக வலைதளம் வந்து கூலோச்சர இந்த காலகட்டத்தை வந்து எளிதாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும், செய்தித்தாளை படிக்கணும், தினத்தந்தியில் வரலாம், இல்லை சில வந்து பார்த்திங்கன்னா வந்து வராமல் கூட போகலாம், அந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டம்லாம் இருக்குது. செய்தி ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியா காலத்தில் மாதிரி இன்றைக்கி எடுத்துக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கையிலையும் வந்து ஃபோன் இருக்கும்போது எளிதாக வந்து மக்களை சென்றடையுது. இப்போ இந்த இப்போ நான் கேட்குறேன், இந்த ஃபைல் 3 இருக்கு இல்லையா, இப்படி நீங்கள் எடுத்துங்க, அது சில பேர் வந்து நம்ப மறுக்கிறாங்க. ஃபைல் 1-2-3 வரும்போது பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணாமலை பக்கமும் பிஜேபி பக்கமும் போகும்போது அந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்க ஊடகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. அந்த கண்டென்ட்டில் யார் வந்து பலியாகிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் அந்த அமைப்பு, ஏன்னா இன்டர்நெட் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஒரு ஃபைல் 1 அப்போ பாருங்கள், ஃபைல் 2 பாருங்கள். ஃபைல் 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிடும்போது விஜயலட்சுமி கொண்டு வந்திருப்பாங்க, ஃபைல் 2 வரும்போது வீரலட்சுமி கொண்டு வந்திருப்பாங்க, ஃபைல் 3 இப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. என்னென்னு கேட்டால் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து பேசின அந்த ஆடியோ வீடியோ, அவர் வந்து சீமான் அவர்கள் பேசினதாக சொல்லப்படக்கூடிய அந்த வீடியோ, திருமாவளவன் வந்து சாட்டை துரைமுருகன் பேசின வீடியோ, சாட்டை துரைமுருகனை பற்றி ஒரு இலங்கை, இதெல்லாம் பழைய ஆடியோக்கள் வீடியோக்கள் தான். ஆனால் இப்போ அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைல் 3 வரும்போது அவங்களுடைய கவனத்தை திருப்பணும். அப்போ இங்கே யாருக்கு இந்த இன்டர்நெட் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கேட்டால் இது மொத்தமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர். அடுத்த நிலையில் வேணா வந்து பாஜகவுக்கு இருக்கு, அண்ணாமலைக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனால் முழுக்க முழுக்க எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் செட் ஆகணும்னா உடனே இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இதன் மூலமாக இரண்டு திமுக தரப்பில் இருந்து இந்த திமுக லாபிகள் பண்ணக்கூடிய இந்த ஆடியோ வீடியோ விவகாரங்கள் என்ன ஆகுதுன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபைல் 3 வெளியிடக்கூடிய வந்து அந்த பார்வை
மக்களுடைய பார்வை வந்து திசை திருப்பப்படுதுன்னு திமுக தரப்புலேருந்து சொல்லப்படுது. நாங்கள் தொடர்ந்து பழிவாங்கப்படுறோம்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து தொடர்ச்சியாக நடக்க நடக்க அவங்க வந்து தேர்தலை இது ஒரு அனுதாபமாக பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி இல்லையா, இதில் எங்கே அனுதாபம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க செஞ்சது தானே காட்டுறாங்க. இப்போ கடந்த முறை ஜெயலலிதா இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் அனுதாபம்னு சொல்கிறீங்கள, பொன்முடியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே இந்த நீதிமன்ற வழக்கு இதெல்லாம் வருதில்ல, இதெல்லாம் வந்து அனுதாபம் ஏதாவது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், 96 ஜெயலலிதா அவர்கள் 21 நாள் சிறைக்கு போயிட்டு வந்தது வந்து 98 தேர்தலில் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜெயலலிதாவை பார்க்குற பார்வையை வந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் பொன்முடி கிட்ட கொண்டு வந்து வைக்காதீங்க. நீங்கள் நான் சொல்கிறேன் கேட்டால் இங்கெல்லாம் ஜமீன் அரசியல் பண்ணுவாங்க. ஜெயலலிதான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து முழுக்க முழுக்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் சார் அவங்க. அதை வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதியோட அரஸ்ட்டும் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அது இல்லை இல்லை நிச்சயமாக இம்பாக்ட் யார் இல்லைன்னு சொன்னது நீங்கள் இன்னும் சொல்கிறேன் நான் வேணா. கருணாநிதி வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாப பார்வை பார்க்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டதும் கிட்டத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது என்னென்னா அந்த அடுத்த நிலையில் வந்து அந்த பஸ் எரிப்பு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா திசை மாறிடுச்சு. அந்த பஸ் எரிப்பு சம்பவமே இல்லை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு பரபரப்புன்னு நினைக்க சொல்லணும். அந்த வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூறாவளி வீசின காலகட்டம் இருக்குது ரெண்டுமே. நான் சொல்கிறது வந்து கேட்டால் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது இருந்தது, ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணும்போது இருந்தது. என்னென்னா ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வன்முறை சம்பவம் இந்த 3 மாணவிகள் வேளாண் கல்லூரி மாணவிகள் வந்து எரிக்கப்பட்டது வந்து திசை திரும்பிச்சு. ஆனால் அந்த அனுதாபம் இருந்தது. ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்துட்டு சாதாரண வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அவர்கள் கூட இந்த அனுதாபம் எதனாலும் கேட்டிங்கன்னா அந்த தள்ளுமுள்ளு ஏற்படுத்தல கைது செய்யும் போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து ஊடகங்கள் இல்லைன்னால் கூட தொலைக்காட்சி மூலமாக ஒரு ஒளிபரப்பப்பட்டது, என்ன கொள்றாங்கப்பா கொள்றாங்கப்பாக்க சொன்னாங்க இல்லையா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பின் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டு கட்டப்பட்டது தான், அதாவது ஃபேப்ரிகேட் பண்ணது தான் அந்த குரல். சம்பவம் நடந்தது உண்மை, ஆனால் அந்த குரல் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் குரல் இல்லைன்றதுலாம் பேசப்பட்டது. அதனால் இன்னும் பக்கம் ஒரு அனுதாபம் ஏற்பட்டது. அதே சம்பவம் 2 சம்பவங்களும் வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் ஸ்ட்ரென்த் இருக்கிற இந்த காலகட்டம் வந்து ஒரு கோலோச்சர இந்த காலத்தில் நடந்துச்சுனாக்கா வேறு மாதிரி வந்து போயிருக்கும். ஆனால் இவ்வளோலாம் இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுதாபம் ஏற்பட்டு சொன்னால் இதை சொல்லுவாங்க தெரியுமா, வந்து இது சட்டின்னு சொன்னால் பொன்முடி மட்டும் சொல்லலை, திமுகன்ற ஒரு கட்சிக்கு அது அனுதாபமாக போகும். இல்லை இல்லை இன்னும் சொல்ல போனால் அது மைனஸ் தான் அது. இப்போ பொன்முடி நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்முடி அவர்கள் வந்து இந்த வழக்கில் வந்து தண்டனை பெற்றதோ இதெல்லாம் வந்து அனுதாபம்லாம் ஏற்படுத்தாது. ஏன் கேட்குறேன்னா பாஜக விருப்பம் வந்து திமுக வந்து அதிக அளவில் வேரூன்றி இருக்கிற நிலமையில இதை வச்சு அவங்க எடுக்க மாட்டாங்க. இல்லை சார், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக நீங்கள் பாருங்கள். இதை வேணால் நான் ஒத்துக்குவோம். என்னென்னு கேட்டால் தொடர்ச்சியாக வந்து திமுக மேலேயே வந்து ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக மத்திய அரசு எடுக்குதுன்றதை வேணால் ஒரு அனுதாப பார்வையாக இருக்கலாம். ஆனால் 2 அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதை வந்து ரசிக்கிறாங்களா? ஆமாம், மக்கள் வந்து ரசிக்கலை, அது கடந்து போகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க இப்படி தான்ப்பா அப்படின்னு கடந்து போகிறாங்க. இது அனுதாபமும் ஏற்படலை, ஆதரவும் ஏற்படலைன்னு சொல்ல வரேன் நான். இல்லை ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமுறாங்க. இதெல்லாம் இப்படி செய்யறதுனால பாஜக ஏதாவது லாபம் வந்து பாஜக லாபம்னா ஒரு விஷயம் இல்லை சார், தன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேர்மையாளராக காட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குதா இல்லையா? இப்போ இதை கூட யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்லை இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இவர் வந்து செய்தி வெளியிடுற செய்யக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இது வரைக்கும் வந்து கேள்விப்படாது தானே. இது கொண்டு போய் கொடுத்தா இன்னைக்கு கூட காலையில் ஒருத்தர் சொன்னார் என்னென்னு கேட்டால் இவர் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு, கவர்னர் நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொன்னார். இவர் என்ன எத்துமே கொடுத்தாரு தெரியாது நமக்கு. ஆனால் கொடுத்து ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து ஒரு ஃபைல் வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது தானே. இப்போ செந்தில் பாலாஜிக்கு பிறகு வந்து ஜெகத்ரட்சன் மேலே வந்து ரைடு போனது நடந்தது தானே. ஆனால் இந்த 8 காலத்தில் நம்ம பார்க்கும்போது எந்த வகையிலையும் வந்து கன்விக்டட் ஆக்கப்படலை. அப்போ வந்து ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே நடக்குது. இல்லை சார், நான் திரும்ப நான் சொல்கிறேன் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வர்றது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரிய வருது. இல்லை சமரசங்கள் நடக்கலாம், இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குதான்னு சொல்லிக்கலாம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வெளியே வரும், எப்போ வெளியே வரும் கூட்டணி வைக்கும்போது? ஆ நான் இல்லை இல்லை இப்போ வெளியே வரேன் எனக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும், இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது. ஒரு அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் திருப்பி வருது, நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுக்கிறதா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வைக்கு தெரியும் போது இதை நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோ இல்லை பாஜக அரசோ கூட சொல்கிறது தவறாயிடும். நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குது. செந்தில் பாலாஜி இன்றைக்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம், என்ன கேட்டால் மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அழுத்தம் இருக்குங்க அதனால தான் வரலை, ஆனால் நீதிமன்றம் இருக்குது. ஸோ எல்லாமே நீதிமன்றம் தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவை எடுக்குதே தவிர இதனுடைய தீர்ப்பு இதனுடைய இந்த நீதிமன்றத்தோட இந்த நடவடிக்கை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஆனால் இன்னொன்று சார், இந்த ஆடியோவில் வந்து நம்ம அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வந்து டிஆர் பாலுவும் ஜாஃபர் செட்டும் பேசின ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து குறிப்பாக வந்து அதை அடுத்த கட்டமாக பார்க்கும்போது டிஆர் பாலு மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லைனா ஆர்எஸ்எம் மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும்? இல்லை இல்லை, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரோம்னு கேட்டீங்கன்னா இப்போ இவங்க இலக்கு அப்படி தான் வந்து ஒரு மேலே ஒருத்தர் மேலே வச்சுட்டே வராங்க. ஆனால் அண்ணாமலை வந்து யாரை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுமைகளை இவங்க அடிக்கிறாங்க அது மட்டும் கன்ஃபார்ம்.
பெரிய ஆளுமைகள்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ செந்தில் பாலாஜி எடுத்திங்கன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மண்டலத்தில் நமக்கு பிரச்சனை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து டார்கெட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இடி நடவடிக்கை எடுத்து உள்ளே ஜெயிலுக்கு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அது நீதிமன்றம் அது அண்டர்டேக் பண்ணிடுது, அந்த வழக்கு சம்மந்தமாக அது போயிடுது. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டார்கெட் வைக்கிறத சொல்கிறேன். இப்போ பொன்முடிக்கு மேலே கூட நான் எனக்கு தோன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னா எப்போவுமே வந்து யாருமே வந்து ஒரு பெரிய ஆளுமைகளை வந்து நம்ம வந்து போகிற போக்கிலலாம் நம்ம பேசிட முடியாது. அது வந்து கேட்டால் ஜெகத் ரட்சகன் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்டால் அவர் குறைஞ்சபட்சம் பேட்டி கூட கொடுக்கவே இல்லை. ஆனால் இவங்க வந்து என்ன செஞ்சான்னு கேட்டால் வந்து பொன்முடி மேலே கை, பொன்முடியோட அதீதமான நடவடிக்கைகள் தான். அவர் மக்களையும் மதிக்காம தான் பேசினார் பொன்முடி. வந்து பல சம்பவங்களை சொல்ல முடியும், ஓசி பஸ்ன்னு சொன்னதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பல சம்பவங்களும் நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்லவே முடியும். அவர் மக்களையும் மதிக்கலை. இன்னொரு பக்கம் கவர்னரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவமரியாதாக நடந்துட்டாருன்றது உண்மை. இது ரெண்டுத்தையுமே தாண்டி ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் கேட்டினா, வந்து உண்மையிலேயே உருக்கமாக முதலமைச்சர் அவர் வந்து பேசுகிறாருன்னு கேட்டினா, பொழுது விடிஞ்சால் நீங்கள் என்ன பிரச்சனை கொண்டு வரீங்களோன்றது தான் எனக்கு வந்து கவனமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து ஒரு மேடையிலே பொது மேடையில் பேசும்போது அப்போ சிரிச்சுட்டு இருந்தார் பொன்முடி. ஸோ இது எதுக்கு இதெல்லாம் சொன்னால், இதனால தான் அவருக்கு தண்டனை கொடுத்ததான்றது அந்த அர்த்தத்தை சொல்ல, இவர் வந்து யாரையுமே மதிக்காத ஒரு நபர்னும் போது அனுதாப பார்வை வந்து எப்படி வந்து விழும். திமுகவுக்கு மேலேயும் சரி அனுதாப பார்வை, இப்போ பொன்முடி மேலே மட்டுமே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எப்படி வந்து அனுதாப பார்வை வந்து திமுகவுக்கு வந்து வந்து சார்பாக வரும், அல்ல அந்த அமைச்சருக்கு பார்த்தா தான் எப்படி வரும். இல்லை சார், இப்போ தொடர்ந்து வந்து ஒவ்வொரு விக்கெட்டாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனங்கள் வர வர ஸ்டாலின் ஏதோ தனி நபராக வந்து வந்து சிக்ஸ் அடிச்சுட்டே போயிட்டு ஒரு பக்கம் உலக முதலீட்டாளர் மாநாடு, இன்னொன்று வெளிநாட்டுக்கு போகிறது, இதெல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமாக வரும். நீங்கள் என்ன வேணால் எடுத்துங்க, ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்சி சார் திமுக, அந்த வாக்கு சதவீதம் தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்து நீங்கள் வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல சரிவுகளை சந்தித்தது தான் திமுக. எம்ஜிஆர் விலகி போன போது பார்த்திங்கன்னா அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா 13 வருஷம் வெளியில் இருந்தது கட்சி. அதுக்கு பிறகு வைகோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் 16 மாவட்ட செயலர்கள் வந்துட்டு அவர்கிட்ட வந்து விலகி போகிறாங்க. ஆனால் அதே இன்றைக்கி அந்த வைகோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சீட்டுக்காக அந்த அந்த அமைப்பில் இருக்கிறாரு. அதிமுகவும் திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அவங்களுக்குள்ளே. நான் சொல்றது எம்ஜிஆர் அதிமுகவுக்கு சொல்கிறேன், எம்ஜிஆருடைய அதிமுகவுக்கும் கலைஞருடைய திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா தனிப்பட்ட முறையில் வந்து அந்த தாக்குதல் இருந்ததை தவிர அரசியல் தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஜெயலலிதாவுடைய சார்ந்த குடும்பம் இருக்கு இல்லையா, சசிகலா குடும்பம், அவங்க தொடர்பில் தான் இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வெளிச்சம் போட்டு வெளியில் வந்ததுன்னு கேட்டால் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு காலகட்டத்தில் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும்ல, இப்படி வந்துட்டுருக்கு. இப்போது இந்த நடவடிக்கை இந்த பிஜேபியோட அண்ணாமலையோட இந்த நடவடிக்கை மூலமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சதுதானப்பா சொன்னாலும் கூட இதையும் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ வேறு யார் சொல்லுவாங்க? ஒரு பக்கம் நாம் தமிழர் சீமான் சொல்கிறாரு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொல்கிறார். அண்ணாமலை சொல்கிறது வந்து கேட்டிங்கன்னா வந்து ரெக்கார்டுகளாக போடுறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆடியோ வீடியோக்கள் மூலமாக சில சில ஆதாரங்களை அவர் வெளியில் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் பார்வை பேசப்படுது. இந்த பக்கம் நீங்கள் கேட்குறீங்க திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அனுதாபமானு கேட்டேன், திமுகவுக்கு அனுதாபமோ இல்லையோ பாஜகவுக்கு ஆதரவு. ஆனால் சார், அவர் வந்து போலீஸ் அதிகாரியாக வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்போ தொடர்ந்து இந்த ஊழலை வெளிப்படுத்த இன்னும் அந்த போலீஸ்காரரோட மனநிலையோடு தான் அண்ணாமலை இருக்காரா? இது இதுக்கு நான் கரெக்டாக பதில் சொல்கிறேன் சார். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நான் சொல்கிறது பொதுவான நடவடிக்கை, நான் அண்ணாமலை குறிப்பிடறேன் நீங்கள் நினைக்காதீங்க. போலீஸுக்கும் மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் போலீஸ் நண்பர் சொன்னால் கூட போலீஸுக்கும் மக்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கும் சார் எப்போவுமே. அது நூல் இழையாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பெருசாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஒரு இடைவெளி இருக்கும். எப்போவுமே ஒரு கேப் வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கும் மக்களுக்கும் அந்த இடைவெளி இருக்கும். இவர் ஒரு போலீஸ் அதிகாரின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரு வேளை நெருங்கலையா, ஒரு வேளை இல்லை வந்து சில பேர் அந்த அதில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில குரூப்பிசம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து வலிமையாக இருக்கிறாருன்றதில் யாருக்கும் அந்த கட்சியில் மாநில தலைவர்ன்ற பதவியில் அண்ணாமலை வலிமையாக இருக்கிறாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குது சில நேரங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை சொல்கிறதுக்காக இருக்கிறேன், அண்ணாமலை செய்யக்கூடிய அரசியலை சில நேரங்களில் கவர்னர் செய்கிறார், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து திருவள்ளுவரை நீங்கள் எடுத்துங்க, திருவள்ளுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவி உடை போட்ட அந்த இது பண்ணியிருந்தார். இப்போ இந்த இடத்துல நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அண்ணாமலை தான் இது போன்ற அரசியலில் பண்ணணும். கவர்னர் வந்து இது அரசியல் பண்ணும்போது அண்ணாமலை மேலே உள்ள கவனம் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் பக்கம் போயிடுது. இல்லை தமிழிசை அவர்கள் வந்து இங்கே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வராங்களே, ஏதாவது வந்து ஒரு சம்மன் இல்லாமல் வந்து இங்கே அப்பியர் ஆகிறாங்க இல்லையா, அப்போ அண்ணாமலை மேலே உள்ள ஒரு கவனம் வந்து திரும்புது. இப்போ அண்ணாமலை ஒரு வேளை வளரக்கூடாதுன்றதுனால ஒரு சென்ட்ரல் லாபியே இதை பண்ணுறாங்களான்றது தெரியல. நிர்மலா சீதாராமன் வந்து உதயநிதிக்கு வந்து நேரடியாக பதில் சொல்லும்போது உதயநிதி தான் இந்த இடத்துல ப்ரொமோட் ஆகிறார். இப்போ அவர் என்ன வேணால் பேசிருக்கட்டும் சார், அப்பன் சொத்தா கூட பேசுகிறாருன்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்து நான் கேட்டீங்கன்னா தமிழிசையோ அல்லது நிர்மலா சீதாராமனும் வந்து பேசியிருக்க வேண்டியதில்லை. இதுக்கு அண்ணாமலை தான் கவுண்டர் கொடுத்துருக்கணும், அண்ணாமலைக்கு தான் சார். இங்கே வந்து ஒரு விஷயம் சார், மாநில கட்சி சார், ஆனால் பிஜேபி
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநில கட்சியாக வந்து திமுக இருக்கும்போது இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு யாருன்றது வந்து மாநில தலைமைக்கும் மாநில தலைமை தான் இருக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஒரு பக்கம் வராரு, ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் வராங்க, ஒரு பக்கம் வந்து தமிழிசை வராங்க. இப்படி வரும்போது என்னன்னு சில நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்முருகனும் வருவார். இப்படி வரும்போதுன்னு கேட்டால் இங்கே இந்த தலைமை மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிருப்தி இருக்கா? ஒருவேளை அண்ணாமலை சரியாக தானே அரசியல் பண்ணுறாரு கேட்குறாரு. நான் இப்போ சாதாரண மக்கள்கிட்ட பேசும்போது பழகும்போது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், நான் உண்மையை தான் பேசியாகணும். யாருக்கும் சார்பாகவோ சார்பில் தனிப்பட்ட ஐடியாலஜி இருக்கலாம், அதை கொண்டு வந்து நான் இங்கே திணிக்க முடியாது. ஒரு பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடியாலஜி கொண்டு வந்து நான் நுழைக்க முடியாது. நான் என்னுடைய பார்வையை சொல்கிறேன். பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாநில பிஜேபி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைவராக இருக்கிறாருன்றது மக்கள் சாதாரண மக்கள் பேசுகிறாங்க. பிஜேபியை தாண்டி அண்ணாமலையை பேசுகிறாங்க மக்கள் பேசுகிறாங்க. அண்ணாமலை வந்து ஒரு நல்ல தலைவர், ஒரு வளர்ந்து வர தலைவர், ஒரு நம்பிக்கையான தலைவராக பார்க்குறாங்க. அப்போ அந்த தலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிறவங்களே வந்து ஒரு ஆதரவான நிலையை தானே இருக்கணும். அப்போ அவங்கவுங்க ஒரு தனித்தனியாக ஒரு குழு குழுவாக வச்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த சர்ச்சை வந்து இப்போ அண்ணாமலை நல்லா பாருங்க, நான் இதை தயவு செஞ்சு வந்து எப்படி எடுத்து எடுத்துப்பீங்கன்னு தெரியாது. நான் எனக்கு எந்த தனிப்பட்ட ஒரு பார்வையோ இல்லை வெறுப்போ யார் மேலேயும் கிடையாது. இப்போ அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைல் 3 உங்களுடைய இது ஃபைல் 3 எழுதுறாரு. இப்போ ஒட்டுமொத்த மக்களுடைய கவனம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபைல் 3 மேலே இருக்குது, அண்ணாமலை மேலே, பிஜேபி மேலே இருக்குது. இப்போ கவர்னர் வந்து என்ன செய்யறது கேட்டால் திடீர்னு இந்த ஒரு கொண்டு வந்து திருவள்ளூருக்கு வந்து ஒரு காவி உடை போட்டதாக சொல்கிறாரு. இப்போ இது இந்த இதை பண்ணும்போது கேட்டால் இப்போ ஒட்டுமொத்த விவாதங்களும் என்னென்னு கேட்டால் திமுகலாம் வந்து நீங்கள் சொல்லித்தர தரத்தவே இல்லை. இப்போ அதை வந்து முதலமைச்சர் அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக பேசும்போது முழுக்க முழுக்க திருவள்ளுவரை கொண்டு வந்து இப்போ இதுவாக சார் இப்போ முக்கியம் திருவள்ளுவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, வெள்ளையை போட்டாரா, கருப்பு போட்டாரா, காவியை போட்டாரா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை தான் நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்ல அறத்துப்பால் வந்து பொருட்பால் காமத்துப்பால் மூன்று பால்லையும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றது அந்த ஒழுங்கை கடைபிடிச்சா போதுன்றது தான் இங்கே பார்வை. குரல் தான் இங்கே முக்கியமே தவிர இங்கே தேவையில்லாத குரல் வருது, புரியுதுங்களா? அவர் வந்து காவி போட்டிருக்கிறாரா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கனிமொழி என்ன சொல்கிறேன்னு கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்சார வாழ்க்கை வாழ்ந்தவர், மனைவியோடு வாழ்ந்தவர், அவரை கொண்டு வந்து காவி போடுறாங்க, இதை யாராவது ஏற்றுக்க மாட்டாங்கன்னு இது இப்போது இப்போ முதலமைச்சர் அதை வந்து பேசுகிறார், ஒரு கோடிட்டு காட்டுறாரு, சரிங்களா? அப்போது இந்த இடத்துல ஃபைல் 3 பின்னுக்கு தள்ளப்படுதா இல்லையா? அப்போ இங்கே அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருமித்த தலைமையிலே இல்லை. பிஜேபி வந்து அண்ணாமலை தலைமையில் வந்து அண்ணாமலை தான் சார் இங்கே வந்து ஹெட்டு. அவர் என்ன வழிகாட்டுறாரோ அதுக்கு பின்னாடி தான் வந்து எல்லாருமே இருக்கணும். இங்கே கவர்னர் இருக்கட்டும், கவர்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, சரிங்களா? ஒரு பொதுவான ஒரு சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன், இந்த இந்த எடுத்துங்களேன், இப்போ இப்போ இவர் என்ன உடை உணர்ந்திருக்காரு, ஒரு சிலை, அந்த சிலைக்கு போட்டு போயிடலாம். இது மாதிரி ஒரு கருப்பு கலரில் சிலை இருக்குது, நேராக வள்ளுவர் கூடத்தில் போனால் கூட இருக்குது, எந்த உடையினே தெரிய போகிறதில்ல, கருப்பு உருவமாக இருக்க போகுது, அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் 3 பின்னுக்கு தள்ளப்படுதா இல்லையா? அப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அரசியலை வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? முதல் பிஜேபி ஏற்றுக்குதா இல்லையா? அப்போ இந்த சர்ச்சை ஓடும்போது அப்போது இந்த இடத்துல வந்து திமுக வந்து குளிர்காயுதுன்றது உண்மை தானே? அவங்க இது இந்த அரசியல்லாம் அவங்க சொல்லித்தர வேண்டியதில்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரமாதமாக அரசியல் பண்ணக்கூடியவங்க தான் டிஎம்கே தரப்பில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு வந்து ஒரு என்ன சொன்னால் 16 பேர் கொண்ட குழு இருக்குது, இந்த பிரச்சனை தான் எப்படி சமாளிக்கிறது, இந்த பேர் இந்த பிரச்சனை தான் சமாளிக்க எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்க தெரியும். அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் அவர் ஒரு பக்கம் அரசியல் பண்ணுறாரு, திருவள்ளுவர் வச்சு இந்த கவர்னர் ஒரு பக்கம் வந்து அரசியல் பேசுகிறாரு, அரசியல் பண்ணுறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் 3 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கவனம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னு கேட்டால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பக்கம் போகுது. ஃபைல் 3 தானே வரணும் நியாயமாக. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய ஆடியோ வீடியோ எடுத்து ஒரு பக்கம் வந்து திமுக லாபிகள் வெளியிடுறாங்க. அப்போ முறியடிக்கப்படுதில்லை, இங்கே மக்களுடைய கவனம் தானே சார் இங்கே முக்கியம். இப்போ பின்னுக்கு தள்ளப்படுதுன்ற இப்போ அண்ணாமலையோட உழைப்பும் முயற்சியும் பின்னுக்கு தள்ளப்படுது, இதுதான் நான் பார்க்குறேன். இதில் யார் சார்பாக நான் பேசலை, திமுக சார்பாவோ இல்லை வந்து அண்ணாமலை சார்பாக. ஆனால் அண்ணாமலை எடுக்கிற அந்த ஒரு முயற்சி ஒரு ஒரு காலகட்டத்தில் முறியடிக்கப்படுது. எப்படி முறியடிக்கப்படுது? இப்படி தான் முறியடிக்கப்படுது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திமுக சைடில் முறியடிக்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா செய்ய தெரியாமல் அரசியல் பண்ண தெரியாமல் பண்ணி பேசி நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரியாமல் சில வார்த்தைகளை அவங்க விட்டு, இது உண்மை நான் சொல்கிறது, வந்து பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் தெலுங்கானாவிலேருந்து இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து இந்த அம்மா ஒரு பக்கம் பேசி, இதுக்கு நடுவில் முருகன் ஒரு பக்கம் பேசி, இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பிசு பிசுத்து போகுது, அவ்வளோதான் சொல்லணும். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.